இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருடமாக அமைய எங்களின் வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான ஆண்டாகவும் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்கள் லக்கணம் மேஷ லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நவமி வருகின்றது இது இரவு பத்து மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு தசமி வருகின்றது நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை எட்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மற்றும் சாதகமான நாளாகவும் இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் சாத்தியமும் ஆகும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் இன்று உங்களுடைய வேலைகளின் வெற்றியையும் காண்பீர்கள் உங்கள் பணியாற்றும் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வார்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீர்கள் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் ஒற்றுமையாகவும் இருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மன திருப்தியும் ஏற்படும் உங்களுடைய துணைக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீர்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள் முன்னேற்றமாகவும் உணர்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும் மாலையில் குடும்பத்தினருடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகளும் செய்வீர்கள் எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும் சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவார்கள் வாழ்க்கை துணைக்காக செலவுகளை செய்யவும் வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று சிறு மற்றும் குறு தொழில் செய்பவர்களுக்கு விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும் லாபத்தையும் பெறுவீர்கள் உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீர்கள் அவசரப்பட்டு யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிட வேண்டாம் வீண் செலவுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக தொழில் நல்லபடியாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும் இன்று ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றும் கூறலாம் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் உண்டாகும் அரசு பணிகளில் இழுபறியான சூழல்களும் மறையும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் கால்நடைகள் தொடர்பான பணிகளில் லாபத்தையும் காண்பீர்கள் எதிர்பார்த்து இருந்த கடன் சார்ந்த உதவிகளும் பெறுவீர்கள் நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்களையும் பெறுவீர்கள் இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது சிந்தனைகளும் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் உங்கள் மனநிலையில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி என்று தெளிவுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியமான சூழ்நிலைகளும் ஏற்படும் பிரார்த்தனைகள் மற்றும் இசை கேட்பது போன்றவற்றில் ஈடுபடவும் செய்வீர்கள் பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி காணவும் செய்வீர்கள் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றி உங்களுடைய செயல் திறனை நிரூபித்தும் காட்டுவீர்கள் திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் பிரியமான ஒருவருக்காக இன்று பரிசு பொருட்கள் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது இன்று காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது பிள்ளைகளினால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் மற்றவர்களுடன் அனுசரணையான சூழ்நிலைகளும் காணப்படும் வீட்டில் பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம் உறவினர்களினால் குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் எதிர்பார்த்த லாபத்தையும் காண்பீர்கள் குடும்பத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள் உறவினர்களின் அன்பு தொல்லையும் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவார்கள் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றவும் செய்வீர்கள் இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும் கடந்த சில நாட்களாக நீங்கள் முயற்சி செய்யும் விஷயத்தில் வெற்றியையும் காண்பீர்கள் உங்களைப் போலவே எண்ணம் கொண்ட இன்னொருவரை இன்று நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வேலைகளில் ஈடுபட்டும் இருப்பீர்கள் குடும்பத்தினருடன் இன்று உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணியிடத்தில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் பயனுள்ளதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்றும் வருவீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும் கற்பனை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் இறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீர்கள் இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால் கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுக்கு இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய அறிமுகங்களும் ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி வைத்து இன்று அமைதியாகவும் நிம்மதியாகவும் உணர்வீர்கள் வெற்றிக்கான முயற்சிகளையும் செய்வீர்கள் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் உங்களுடைய திறனில் திருப்தியாகவும் உணர்வீர்கள் அதிக பணிகளை கையாள வேண்டியதும் இருக்கும் முறையாக திட்டமிடுவதும் நல்லதுதான் திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையில் புரிந்துணர்வுகளும் ஏற்படும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் வரவும் செலவும் சமமாகத்தான் இருக்கும் சேமிப்பது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களின் வருகைக்காக காத்துக்கொண்டும் இருப்பீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் வெளியில் செல்லும் பொழுது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லதுதான் வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் ஏற்பட்டு இருந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கும் தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள் வழி உறவினர்களினால் அலைச்சல்களும் ஏற்படலாம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பழைய சிக்கல்களில் ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்தில் வரவு நல்லபடியாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வேலைகளில் வெற்றியையும் காண்பீர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் உங்களுடைய பணியில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள் வெளியில் புதிய திட்டங்களை வகுத்து செயல்படவும் செய்வீர்கள் காதலில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாகவும் இருக்கும் உங்கள் துணையிட மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் வியாபாரத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் உத்தியோகப் பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளும் உண்டாகும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகளும் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் குறையும் நட்பு வட்டாரமும் விரிவடையும் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் இன்று உங்களுடைய பிள்ளைகளுடன் பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கின்றது எனவே செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் சிறிய முயற்சியிலேயே பெரிய விஷயங்களை சாதிக்கவும் செய்வீர்கள் இன்று உங்களிடம் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படும் முக்கிய சந்திப்புகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்கள் மேலதிகாரிகள் இந்த சந்திப்பில் நீங்கள் பங்கு பெறும் முறை உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய தகவல் பரிமாற்றம் போன்றவற்றிற்காக ஈர்க்கவும் படுவார்கள் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீர்கள் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நட்புடனும் பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள் பிள்ளைகளினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பும் தேவைப்படும் இன்று தொழிலில் வெற்றியையும் காண்பீர்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள் உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவும் வெளிப்படும் பிள்ளைகளினால் பெருமையும் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீர்கள் புதிய வாகனத்தை வாங்கியும் மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீர்கள் எடுத்த இன்று காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் உங்களுடைய நண்பர்களின் மூலம் சில முக்கிய தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும் திடீரென்று சில பிரச்சனைகள் தோன்றினாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள் வேலையின் காரணமாக சில மன அழுத்தங்களும் ஏற்படலாம் உங்களுடைய வேலைக்கு சிலர் உதவிகரமாகவும் இருப்பார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் காதலில் இருப்பவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் பிள்ளைகளின் திறமைகளை அறிந்து அதனை மேம்படுத்தவும் செய்வீர்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவும் வெளிப்படும் வியாபார பணிகளில் மாற்றமான சூழலும் உண்டாகும் மறைமுகமாக இருந்து வந்த இன்னல்களும் விலகும் புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் தள்ளிப்போன சில காரியங்கள் திடீரென முடியவும் காண்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஒன்று அதிர்ஷ்டத்தை நிறம் உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமும் இருக்கின்றது செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் இன்னல்களும் நீங்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை காண்பதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீர்கள் ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீர்கள் அவர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் திருமண உறவில் இன்று உங்கள் துணை ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் அவர்களிடம் உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீர்கள் இதன் மூலம் என்று நல்லுணர்வை பராமரிக்கவும் செய்வீர்கள் புரிந்துணர்வுகளும் ஏற்படும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீர்கள் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது எதிலும் வெற்றியையும் காண்பீர்கள் வாழ்க்கை துணையினால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள் சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது பொறுமையாகவும் இருங்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகவும் செய்யும் தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உறவினர்கள் உங்களை புரிந்தும் கொள்வார்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் சமய பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் பண விஷயத்தில் மற்றவர்களை நம்புவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களின் திருமணம் குறித்து பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் மன கவலைகள் நீங்கி உங்களுடைய வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீர்கள் வீட்டு பராமரிப்பு மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் பணியிடத்தில் சில கடினமான மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி தெளிவும் புத்துணர்ச்சியும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீர்கள் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சேர்க்கை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் உங்கள் தாயாரின் உடல்நிலை சீராகவும் இருக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றமும் ஏற்படும் இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் ஆதாயமும் உண்டாகும் புத்துணர்ச்சியும் கிடைக்கப் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது புதிய வாய்ப்புகளும் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமநிலையான நாளாகவும் இருக்கும் உங்கள் வளர்ச்சியில் இருந்து வந்த தடைகளை எல்லாம் நம்பிக்கையோடு சமாளிக்கவும் செய்வீர்கள் இன்று தடைகளை எல்லாம் வெற்றியும் காண்பீர்கள் அதிக பணிகளும் இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து விடுவீர்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவும் இருக்கும் நீங்கள் சந்திப்புகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இதில் மும்முரமாகவும் இருப்பீர்கள் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும் இந்த போக்கின் காரணமாக இருவரும் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணத்தை சம்பாதிக்கும் ஆற்றலுடனும் இருப்பீர்கள் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் முடிந்துவிடும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும் உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும் பிள்ளைகளினால் பெருமையும் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையினால் ஆதாயமும் உண்டாகும் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் உரிமையாக பேசுவதாக நம்பி வரம்பு மீறி பேசிவிடவும் வேண்டாம் யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலரின் நயவஞ்சக செயல்களில் சிக்கிக்கொள்ளவும் வேண்டாம் உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள் உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் உங்களுக்கு உதவுவதற்காகவும் இருப்பார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் செய்வீர்கள் இன்று சில நண்பர்கள் உங்களிடம் உதவிகள் கேட்டும் வருவார்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தொழில் துறைகளில் சிறப்பாகவும் செயல்படுவீர்கள் குடும்ப சூழல் நன்றாகவும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் முன்கோபத்தினால் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இதில் மட்டும் கவனமாகவும் இருங்கள் வியாபார பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றியையும் காண்பீர்கள் பொது இடங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவார்கள் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது உத்தியோகப் பணிகளில் கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படும் இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வில நீல நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதை சஞ்சலப்படுத்திய பிரச்சனைகளில் ஒன்று நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம் விவாதங்களை தவிர்த்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் சென்று வாருங்கள் பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது துலாம்ராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவீர்கள் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது இது உங்களுக்கு நல்ல பலன்களையும் நம்பிக்கையையும் தருவதாகவும் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் பணிகள் அதிகமாகவும் இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முறையாகவும் திட்டமிட்டும் செய்து முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் உங்கள் துணையிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள் பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் சிலருக்கு தலைவலி மற்றும் கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது தேவையான பணம் கையில் இருப்பதினால் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது கடன்கள் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகளும் நீங்கும் வெளிவட்டாரத்தில் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது வாகனங்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம் பணப்பற்றாக்குறைகளை சமாளித்தும் விடுவீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்கவும் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடித்தும் விடுவீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும் சில லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைகளுக்காக திட்டமிட்டும் இருப்பீர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வமும் அதிகரிக்கும் இன்று நீங்கள் அதிகமாக நம்பும் நபர்களிடம் தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்கள் யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் தொழில் நடவடிக்கைகள் நல்லபடியாகவும் இருக்கும் பணிச்சுமை சற்று மன அழுத்தத்தை தருவதாக இருந்தாலும் இது நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும் பிறமொழி சார்ந்த மக்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் நிமித்தமான முதலீடுகளும் மேம்படும் உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும் எதிர்பாராத திடீர் பயணங்களின் மூலம் நெருக்கடிகளும் தோன்றி மறையும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம் அனுபவபூர்வமான பேச்சுக்களின் மூலம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விலக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆர்வமும் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் நம்பிக்கையும் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் ஆதாயமும் உண்டாகும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள் விரச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றிகளை தரக்கூடிய உறுதியான முடிவுகளையும் எடுப்பீர்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்தும் விடுவீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் இதனால் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள் இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும் நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய வங்கி இருப்பு அதிகமாகவும் இருக்கும் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்களுக்காக செலவுகளையும் செய்வீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் பிள்ளைகளின் வகையில் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சில செலவுகளும் ஏற்படலாம் தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும் சொந்த பந்தங்களின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீர்கள் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீர்கள் இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள் உங்கள் பணியில் முழுமையான அர்ப்பணிப்புடனும் காணப்படுவீர்கள் மாணவர்கள் தங்களுடைய கடின உழைப்பின் மூலம் சரியான முடிவுகளையும் எடுப்பீர்கள் நிதானமாகவும் நிம்மதியாகவும் உணர்வீர்கள் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்கள் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அதிகப்படியான வேலைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கவும் செய்யலாம் பணியிடத்தில் முன்னேற்றமும் உண்டாகும் வீட்டின் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளும் பெறுவீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் உயரும் பழைய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகப் பணிகளில் முன்னுரிமையும் கிடைக்கப் பெறுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியையும் காண்பீர்கள் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படவும் செய்யும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிரச்சனைகளும் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் வகையில் செலவுகளும் ஏற்படலாம் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நேரத்தை செலவும் செய்வீர்கள் உங்களுடைய மென்மையான பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு சாதகமாகவும் இருக்கும் பணியிட சூழல் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும் சாதகமாகவும் இருக்கும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து விடுவீர்கள் வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திருமண உறவில் இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான சூழல்களை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் பண வாய்ப்புகளும் இருக்கின்றது கடன் வகைகளில் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் இன்று மகிழ்ச்சி தரும் நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும் உறவினர்களின் வகையில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் தன்னம்பிக்கையுடன் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்வார்கள் நெருங்கியவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் இன்று பல வகைகளிலும் அனுகூலமான நாள் என்றும் கூறலாம் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் வழிகாட்டுதல்களினால் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும் தடைப்பட்ட திட்டங்களையெல்லாம் இன்று துவக்குவதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள் நெருங்கிய உறவினர்களின் உடல் ஆரோக்கியம் குறித்து மனதில் சில எண்ணங்களும் ஏற்படலாம் ஆன்மீகம் மற்றும் சமய பணிகளில் சிறிது நேரத்தை செலவும் செய்வீர்கள் இதன் மூலம் மன அமைதியையும் காண்பீர்கள் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வையும் காண்பீர்கள் குடும்ப சூழல் இனிமையாகவும் இருக்கும் உங்களுடைய ஓய்விற்காகவும் சிறிது நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள் அரசாங்கத்தினால் அனுகூலமும் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் ஏற்படும் பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஒரு ஆதாயமான நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாகவும் இருக்கும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள் சிந்தனைகளும் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நெருக்கமும் ஏற்படும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இதன் மூலம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று பணிகள் அதிகமாக தான் காணப்படும் முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதன் மூலம் சிறப்பாக பணிகளை செய்து முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நல்ல தகவல் பரிமாற்றங்களும் ஏற்படும் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்லிணக்கமும் ஏற்படும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும் தாய்வழி உறவினர்களினால் செலவுகளும் ஏற்படலாம் பிள்ளைகளின் பிடிவாத போக்கும் மாறும் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீர்கள் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும் தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமும் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் நட்பின் வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் பணிகளை எல்லாம் விரைந்து முடித்தும் விடுவீர்கள் புதிய பாதைகளும் தென்படும் குடும்பம் மற்றும் நண்பர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டில் உள்ள முதியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் உரையாடும் பொழுது மன அமைதியும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் சரியான நேரத்தை செலவும் செய்வீர்கள் இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தருவதாகவும் இருக்கும் முதலீடுகள் தொடர்பான எந்த வேலையையும் செய்வதற்கு முன்பாக கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது இன்று தொழிலில் நல்லபடியாகவும் இருக்கும் புதிய விருந்தினர்களின் வருகைக்காக காத்தும் இருப்பீர்கள் மகிழ்ச்சியும் உண்டாகும் விவசாய பணிகளில் கவனமுடனும் இருங்கள் பயணங்களினால் புத்துணர்ச்சியான சூழலும் ஏற்படும் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களினால் அனுகூலமும் உண்டாகும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசைகளும் பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களை எல்லாம் திறமையாக கற்று முடித்தும் விடுவீர்கள் காதலில் இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் இனிமையான சந்திப்புகளும் நடைபெறும் இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் ஆதாயமும் உண்டாகும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புத்துணர்ச்சியும் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் பெரியவர்களின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் உங்களால் இன்று சிறப்பாக செயலாற்றவும் முடியும் உங்களுடைய செயல்களை எல்லாம் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படுவீர்கள் சிறப்பாக பணியாற்றி முடித்தும் விடுவீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலம் பணிகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் இன்று உங்களிடம் மன அமைதியும் காணப்படும் இதனால் இன்று உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் உங்கள் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சேமிப்பது என்பதுதான் சற்று கடினமாகவும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீர்கள் பண வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும் வாழ்க்கை துணையின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள் வியாபாரத்தில் பணியாளர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள் யாரையும் பகைத்து கொள்ளவும் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் போராடி வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும் உத்தியோகத்தில்கோ போன்ற பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக ஈடுபட்டு வந்த வேலையில் வெற்றியையும் காண்பீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து திட்டமிட்டும் இருப்பீர்கள் சில பொதுவான விஷயங்களில் நெருங்கிய உறவினர்களுடன் சில தகராறுகளும் ஏற்படலாம் இது உங்களுடைய உறவை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய வீட்டில் புதிய பொருட்கள் அல்லது ஏதேனும் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கியும் பகிழ்வீர்கள் வியாபாரப் பணிகளில் எண்ணிய பணிகள் நிறைவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் ஆர்வமின்மையும் ஏற்படலாம் அவ்வப்பொழுது மறைமுகமான விமர்சனங்களும் மறையும் புதிய மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் கால தாமதங்களும் ஏற்படலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம் விமர்சனங்களும் மறையும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புரிதல்களும் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சியின் மூலம் முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய திறமைக்கான புகழையும் பெறுவீர்கள் உங்களுள் மறைந்திருக்கும் ஆற்றலும் காணப்படும் உங்கள் திடமான முயற்சியின் மூலம் நீங்கள் சாதகமான பலன்களையும் பெறுவீர்கள் உங்களுடைய திறமை மற்றும் தகுதியின் காரணமாக நீங்கள் சிறப்பாகவும் பணியாற்றியும் முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் உற்சாகமான போக்கை கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீர்கள் இதனால் இனிமையும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும் நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சேமிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் மன உறுதியுடனும் இருப்பீர்கள் அனுகூலமான நாளாகவும் இருக்கும் நண்பர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் சகோதரர்களின் வகையில் ஒற்றுமையும் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும் வாகனத்தை சரி செய்தும் விடுவீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களினால் லாபத்தையும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நல்ல நாளாகவும் இருக்கும் பெரும்பாலான நேரத்தை வீட்டு வேலைகளிலும் குடும்பத்தினருடனும் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதனால் மிகவும் நிம்மதியாகவும் உணர்வீர்கள் பொருளாதாரமும் நல்லபடியாகத்தான் இருக்கும் நாளின் பிற்பகுதியில் உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதனால் உங்களுடைய நற்பெயருக்கு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது குடும்ப விஷயத்தில் வெளியாட்கள் யாரும் தலையிடாமல் பார்த்தும் கொள்ளுங்கள் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீர்கள் குழந்தைகளின் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீர்கள் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மையும் உண்டாகும் பொருண் பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும் புதிய வியாபாரம் சார்ந்த அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள் இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் குறையும் ஊத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் ஆதாயமும் உண்டாகும் புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்